ஆர்எம்எஸ் கோரிக்கைகளை முன்வைத்து இரண்டாவது நாளாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த கைது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு தரப்பை பொறுத்தவரையில் அமைச்சர் தற்போது வரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்பதே அவர்களுடைய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம், டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சங்கத்தினர், சிஐடியு தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்டோர் தொடர்ச்சி போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் போலீசார் தற்போது அவர்களை கைது செய்து வரக்கூடிய நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழிற்சங்கத்தினர் இந்த பகுதியை சுற்றிலும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காலி தொடர்ச்சியாக அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கோஷத்தை எழுப்பி இந்த முற்றுகை போராட்டம் என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அரசு தரப்பை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சென்னை வரையில் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட மற்ற மாவட்டங்களில் பேருந்துகள் என்பது இயக்கப்படுவதால் சிரமத்திற்கு சந்தித்திருக்கிறார்கள். இருந்த அரசு தரப்பை பொறுத்தவரையில் 97% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தகவல் என்பது போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிற்சங்கத்தினரை பல்வன் இல்லம் முன்பு போலீசார் தற்போது கைது செய்து வருகிறார்கள். கோஷங்களாக எழுப்பி அவர்கள் அந்த கைது செய்யக்கூடிய நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக கோஷங்களாக எழுப்பி வருகிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கையை எடுத்தாலும் கூட அரசு தங்களை அழைத்து பேசி இதற்கு தீர்வு காணும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் என்பதே இவர்களுடைய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. அமைச்சர் தரப்பில் தற்போது வரை எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை எனவும், அழைத்து பேசினால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும், அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவது தொடர்பாக கூட்டி பேசி முடிவெடுப்போம் எனவும் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் சற்று நேரத்துக்கு முன்பு தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக பல்லவன் இல்லம் முன்பு முற்றுகை போராட்டப்பட்டு வரக்கூடிய தொழிலாளர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.